ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ஊறுகாய். அது எப்படி செய்யணும் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், ரெண்டு மாங்காவை சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். கூடவே மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இது போல் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கிட்டேன். மண்சட்டியில் வைக்கலாமா? அன்றைக்கி மண்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கூட கொஞ்சம் பெருங்காயம், ஒரு நாலு பட்டை மிளகாய் கீழி போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் பொரிஞ்சோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துட்டு ரெண்டு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ அது ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து அதுவும் ரெண்டு வதக்க வதக்கிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி விட்டு வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டேஜில் நாட்டு சக்கரை இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துங்க. இது சேர்த்தா நல்லாயிருக்கும், ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம். ஓகே.